ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2020 நடக்கும் ஐபிஎல் போட்டிகளில் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடைபெற வேண்டும் அப்படின்னு தற்போது ஐபிஎல் அணியின் உரிமையாளர் ஒருவர் பிசிசிஐக்கு தற்போது கடிதம் எழுதியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சர்வதேச போட்டிகள் 2 அணிகளுக்கு இடையே நடைபெறும் போது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கிரிக்கெட் போட்டியும் துவங்குவதற்கு முன்பாக இரு நாட்டு தேசிய கீதங்கள் வாசிக்கப்படும். அதே போல் ஐபிஎல் போட்டிகளிலும் தற்போது ஒவ்வொரு போட்டியும் துவங்குவதற்கு முன்பாக இந்திய தேசிய கீதம் வாசிக்க வேண்டும் அப்படின்னு பஞ்சாப் அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான நெஸ்வாடி அவர்கள் தற்போது பிசிசிஐக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இது குறித்து அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கால்பந்து லீக் மற்றும் ப்ரோ கபடி லீக்லும் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஆட்டம் துவங்குவதற்கு முன்பாக இந்திய தேசிய கீதம் வாசிக்கப்படுகிறது. அதே போல் சர்வதேச போட்டிகளிலையும் இரு அணிகள் மோதும்போது ஒவ்வொரு போட்டிக்கு முன்பாக அந்தந்த நாட்டு தேசிய கீதங்கள் பாடப்பட்டு அதன் பிறகுதான் ஆட்டம் துவங்குகிறது. அதே போல் தற்போது ஐபிஎல்லும் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க புகழ்பெற்று வருகிறது. அப்படி இருக்கும் சமயத்தில் ஐபிஎல் போட்டியில் மட்டும் எதற்காக நமது இந்திய தேசிய கீதம் வாசிக்கப்படாமல் இருக்குது? கடந்த சீசன்லேயே இதனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். தற்போது அது குறித்து அனைத்து அணிகள் மற்றும் பிசிசிக்கும் நமக்கு தற்போது கடிதம் எழுதியிருக்கேன். அதோடு பிசிசியின் தலைவராக தற்போது சௌரவ் கங்குலி அவர்கள் பதவியேற்றிருப்பதன் காரணத்தினால அவருக்கும் சேர்த்து நான் வந்து கடிதம் எழுதியிருக்கேன். பிசிசி ஒவ்வொரு ஐபிஎல் போட்டிக்கான துவக்க விழாவை தற்போது ரத்து செஞ்சுருக்காங்க. இது வந்து தேவையில்லாத செலவை குறைக்கும். கண்டிப்பாக இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அதே போல் 2020 நடக்கும் ஐபிஎல் தொடரில் ஒவ்வொரு போட்டி துவங்கும் முன்பாக இந்திய தேசிய கீதம் வாசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பஞ்சாப் அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான நெஸ்வாடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்களுடைய இந்த கோரிக்கையை பிசிசிஐ ஏற்றுக்கொண்டு நடத்துகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 2020 ஐபிஎல் தொடருக்கான ஏலம் பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் 19 கொல்கத்தாவில் நடைபெற இருக்கு. ஒவ்வொரு வருடமும் இந்த ஏலம் பெங்களூரில் தான் நடைபெறும். ஆனால் இந்த முறை பிசிசியின் தலைவரான கங்குலி அவர்கள் இருப்பதன் காரணத்தினால தற்போது அவங்க இந்த ஏலம் நடைபெறும் இடத்தை கொல்கத்தாவுக்கு மாற்றியிருக்காங்க. கடந்த முறை ஏலத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு அணிக்கும் மீதும் எவ்வளவு தொகை இருந்ததோ அதை விட ஒவ்வொரு அணி உரிமையாளரிடமும் சுமார் 3 கோடி ரூபாய் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.